हेलो फ्रेंड्स, वेलकम टू वासु टिप समयल। इन्नैक्कु नम्म चैनल्ल दीपावली अन्नैक्कु मरक्काम सेय्यक्कूडिय ओरु सिल विषयंगल एन्न अप्पडिंगिरद पत्ति तान पार्क्क पोरोम। दीपावली अन्नैक्कु नम्म वांग वेंडिय पोरुट्कल एन्न, कूडवे वीट्ल सेय्य वेंडिय पूजै एन्न, इद पत्ति तान इंगे पार्क्क पोरोम। எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாசலில் மங்களகரமாக கோலம் போடணும். கூடவே நிலவாசல் படி, வாசல் கதவு இதுக்கெல்லாமும் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் விளக்கேற்றணும். அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும். வீட்டில் ரெட்டை குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். கூடவே காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றணும். வீட்டில் உள்ள பீடைகள் விலகி மங்களம் உண்டாகக்கூடிய நாள் தீபாவளி. அன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய தீபம் ஏற்றும் போது வீட்டில் உள்ள துர்சக்திகள் எல்லாம் விலகிடும். தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு ரெண்டு மங்களமான பொருட்கள் வாங்கணும். அதில் முதல்ல வாங்க வேண்டியது மஞ்சள். மஞ்சள் கிழங்கோ மஞ்சள் தூளோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்னைக்கு மஞ்சள் வீட்டுக்கு வாங்கணும். அது மங்களத்தோட லக்ஷ்மி கடாட்சத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு கண்டிப்பாக அன்னைக்கு வாங்கணும்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அந்த வருஷம் ஃபுல்லாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். தீபாவளி திருநாள் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அன்னைக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி 108 காயின் போட்டு, அது 5 ரூபாய் காயினோ 1 ரூபாய் காயினோ நம்ம கையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும், ஆனால் ஒரே காயினாக இருக்கணும். 5 ரூபாய் காயின் எடுத்தால் 5 ரூபாய் காயினை ஃபுல்லாக 108 இருக்கணும். 1 ரூபாய் காயினாக இருந்தால் 108 1 ரூபாய் காயின் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணணும். அந்த காயின் சத்தம் கேட்குற இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது. அன்னைக்கு அவசியம் தானம் பண்ணுங்க. அது ரொம்ப நல்ல புண்ணியத்தை சேர்க்கும். நம்மளால் முடிஞ்சது உணவு தானமோ உடை தானமோ இல்லை பணமோ கொடுத்து இல்லாதவங்களுக்கு உதவலாம். நம்ம அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம வீட்டில். அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தோம்னா அவங்க மனசும் நிறைவாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜை என்ன, வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில் எளிமையான முறையில் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.